வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், இது வோடாஃபோனு, ஏர்டெல்லு இவங்க எல்லாம் வந்துட்டு ஜியோ வந்ததுக்கு பின்னாடி வந்து ரேட்டு எல்லாருமே குறைச்சாங்க. ஆமா இப்போ வந்து ரேட் அதிகமாக்குறதா சொல்லி ஒரு டேரிஃப்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க வந்து அதோட டிஸ்ட்ரிபியூட்டர், ஆமா சார், எப்படி ஆமா சொல்லுங்க சார், பார்க்கலாம். ஆமா சார். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஏர்டெல் நேற்று அறிவிச்சாங்க சார், தங்களது வாடிக்கையாளர் சேவை கட்டணம் உயர்வுன்னு நேற்று அறிவிச்சாங்க. சரி, வர 26 முதல் ஏர்டெல் ரேட்டு உயருது, ஓகேவா? இது ஒண்ணு. வோடாஃபோன் நிறுவனம் தனது ஐடியா சேவை, வோடாஃபோன் நிறுவனம் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, நாளை 25ஆம் தேதி முதல் இருந்து சேவை கட்டணம் உயர்வுன்னு, ஓகேவா? ஓகே. இப்போ இதுல என்ன முதல்ல உயர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா இருக்கிற பிளான் சொல்றேன், ஏர்டெல் சொல்றேன், பொறுமையா சொல்லுங்க. 79 ஓகே, 79 ரூபா பிளான் வந்து நார்மலா ஸ்மார்ட் பேக் வந்து 79 ரூபா பிளான், 99 ரூபா ஆகுது, 28 நாள் வேலிடிட்டி, டாக் டைம் வரும். ஒன்லி வந்து இன்கமிங் அவுட் கோயிங் மட்டுமா இல்ல டாக் டைம் வருமா? டாக் டைம் வருது சார், 64 ரூபா இருந்து 79 ரூபாய்க்கு போட்டாங்க. இப்போ கொஞ்சம் பக்கத்துல வரணும், கொஞ்சம் சேர்ந்து வரணும் நினைக்கிறேன், அதே இதில் வரும். இது வந்து இல்ல சார், பேசிக் ரீசார்ஜ் ஒன்று பண்ணுவாங்கல்ல, சிம்மு வந்து இன்கமிங் பேசிக். ஆ ஓகே, அதான் சார், 79 இன்கமிங் அவுட் கோயிங்கா, இப்போ 99 ஆயிடுச்சு, ஓகேவா? இல்ல சார், 100 ரூபா 35 ரூபாய் 45 ரூபாய் ஒரு பேசிக் ரீசார்ஜ் இருக்குமே. அந்த பிளான் இல்ல சார், அந்த பிளானுக்கு பதிலாக தான் 49 ரூபா இருந்தது 79 ஆயிடுச்சு, இப்போ 79 ஆகி மீண்டும் 99 ஆயிடுச்சு, ஓகேவா? ஓஹோஹோ, சரி சரிங்க. ஓகே, அடுத்து அன்லிமிடெட் பிளான், ஜென்ரலா அன்லிமிடெட் பிளான் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய, சாமானியர்களுக்கு பொருந்தக்கூடிய பிளான், 149 ரூபாய் இருந்த பிளானு இப்போ 179 ஆயிடுச்சு, ஓகேவா? ஓஹோஹோ, 149 30 ரூபா அதிகம் ஆயிடுச்சு. ஆ, 30 ரூபா அதிகம், 50 ரூபா பிளான், 149 ரூபாய் இருந்து 30 ரூபா அதிகம், ஓகே ஓகே. அடுத்து இன்டர்நெட்டுக்காக அதிகமாக போட வேண்டிய பிளான் ஏர்டெல் 290 ரூபாய்க்கு மேக்சிமம் போடுவாங்க. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா இப்பொழுது புதிய அப்டேட் 299 ரூபாய், அதாவது 1.5 GB நெட்டுக்கு 299 ரூபாய் போட்டுட்டு இருந்தாங்க பழைய பிளான், இப்போ 299 ரூபாய்க்கு போடணும், அதாவது 50 ரூபா அதிகம். ஓகே ஓகே ஓகே, இதே பெனிஃபிட்ஸ் தான் வோடாஃபோன்லயும் இருக்கு, சேம். ஓகே 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 ஓகே. ஆனால் வந்து வருஷத்துக்கு பிளான் 2,495 ரூபாய் ஏர்டெல்னா, இப்போ 2,999 ரூபாய் ஆகிருக்கு, 500 ரூபாய் அதிகம், 1 இயர் பிளான். ஓகே, இப்போ கட்டணங்கள் உயர்வு இல்ல சார், வோடாஃபோனுக்கும் ஏர்டெலுக்கும் ஏதாவது கட்டணங்கள் டிஃபரெண்ட் இருக்கா இல்ல சேமா ரெண்டு பேரும் சேர்ந்து? டிஃபரெண்ட் எதுவும் கிடையாது சார், டிஃபரெண்ட் எதுவும் கிடையாது. அது வோடாஃபோன்ல பார்த்தா 219 ரூபா வந்து 269 ரூபா, இதுல ஏர்டெல்ல 265 ரூபா, 219 ரூபா பிளான் வந்து ஏர்டெல்ல, இப்ப புதிய அப்டேட் வந்து 265 ஏர்டெல்ல, ஓகேவா? அதே வோடாஃபோன்ல வந்து எவ்வளவு அதிகம்னா 4 ரூபா அதிகம், 269 ரூபாய்க்கு போடணும், 4 ரூபா அதிகம், ஓகேவா? அப்ப வோடாஃபோன் வந்து ஏர்டெல் விட கொஞ்சம் கம்மியா தான் ஏத்திருக்காங்களா? இல்ல சார், ஒரு ரெண்டு மூணு பிளான் தான் மட்டும்தான் அதுல வோடாஃபோன் ரேட்டு கொஞ்சம் 4 ரூபா 5 ரூபா வித்தியாசம் வரும், 10 ரூபா அதிகமா வரும், மத்தபடி எல்லாருமே சேம் தான், சேமா தான் பண்றாங்க இல்லையா? 1 இயர் பிளான்ல வந்து வோடாஃபோன்ல 2,399 ரூபா பழைய பிளானு, இப்போ 2,899 ரூபா, ஓகேவா? அதே ஏர்டெல்ல 2,495 ரூபா இருந்தது பழைய பிளானு, இப்போ 2,999 ரூபா, இதான் வித்தியாசம் சார், பெருசா ஒண்ணும் கிடையாது, எல்லாத்துக்குமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நெட்வொர்க்கும் பெரிய வித்தியாசம், சேம் சேம் கம்பி.